ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ப்ரான் பிரியாணி எப்படி வீட்டிலே சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ப்ரான் பிரியாணியை வந்து ஒரு குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஹீட் ஆகிட்டக்கப்புறம் இதில் கொஞ்சம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஒரு பே லீவ்ஸ் 2 ஆட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், 2 பட்டை, 2 ஸ்டார் அனீஸ், 4 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இல்லைனா 2 சின்ன சைஸ் வெங்காயம் இல்லை மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் சீக்கிரமாக குக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக குக் ஆகிடும், ரொம்ப நேரம் எடுத்துக்காது. இப்போ அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. பிரேக் விட்டு கிண்டி கிளறுங்க, அப்போ தான் வந்து சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ இதில் கொஞ்சம் கேஷ்யூ நட் ஆட் பண்ணியிருக்கேன். கேஷ்யூ நட் முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் முன்னாடியே ஆட் பண்ணியிருந்தால் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கிறோம், ரொம்ப தீஞ்சு போகாத அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், லைட்டாக கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிட்டு நல்ல ஒரு அரோமா வந்ததுக்கப்புறம் 1/4 கப் புதினா இலை, அப்புறம் 1/4 கப் மல்லி இலை, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். இது குக் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் மாதிரி நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 ஆட் பண்ணிக்கோங்க, மீடியம் சைஸ் தக்காளி இருந்துச்சுன்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான் 1 கப் ரைஸுக்கான ரேஷியோ சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட நிறையா, அதாவது 2 கப் ரைஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா இதை வந்து அப்படி டபுள் ஆக்கிக்கோங்க. அப்புறம் நான் 1/4 கிலோ ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன், இதனால் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணலைன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா ஆட் பண்ணும்போது. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, இது நல்ல கலர் கொடுக்கும், அதே டைமில் காரம் அதிகமாக இருக்காது. லைட்டாக காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, இதை நீங்கள் எந்த பிராண்ட்லேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஹோல் ஸ்பைசஸை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்செடுத்தாலும் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா மசாலா இறங்கி வந்திருக்கும். இப்போது கொஞ்சம் புளிப்புக்காக 1/3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். கிட்ட தயிர் இல்லைன்னா நீங்கள் இன்னொரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக ஆகிடும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா குக் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வரணும், ஏன்னா நம்ம இறாலேருந்து தண்ணி வெளியே வரும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்காக தான் இப்போ நான் 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இன்னொரு 1/4 கப் தண்ணி வந்து நம்ம தயிர் அதுக்கப்புறமேட்டா ப்ரான்ஸ்லேருந்து வந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். அதாவது 1/2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 1/2 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். 1/4 கப் தண்ணி வந்து நம்ம ப்ரான்ஸ்லேருந்தும் அதே டைமில் நம்ம ஆட் பண்ண தயிர் தக்காளியிலேருந்து வந்திருக்கும், அதனால 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டக்கப்புறம் நம்ம 1/2 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்துருந்துருக்கோம், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அரிசி உடையாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா பாயிலிங் கன்சிஸ்டன்ஸில் வந்ததுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ரைஸ் ஆட் பண்ணுங்கள். உப்பு லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் ரைஸ் நம்ம ஆட் பண்ணோம், பிரியாணிக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து மசாலாவும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகும், இல்லைனா மேலே வந்து ரைஸில் மசாலா ஒட்டாத மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதிச்சு ரைஸ் ஓரளவுக்கு குக் ஆகிற மாதிரி இருந்ததுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி 1 விசிலுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ 1 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ப்ரெஷரெல்லாம் போயிட்டக்கப்புறம் பொறுமையாக விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க எவ்வளோ சூப்பராக ஒரு ஒரு அரிசியும் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ இப்போ லைட்டாக ஒரு சின்ன கரண்டி இல்லை மெலிசான கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்ஷாக போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, ரைஸ் உடஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போது எல்லா மசாலாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சிம்பிளான ப்ரான் பிரியாணி வீட்டிலே சிம்பிளாக பண்ணிட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருக்க நம்ம இன்க்ரீடியன்ஸ் வச்சு நார்மலாக செஞ்சிடலாம். எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நம்ம சிக்கன் சாப்பிடாதவங்க கூட ப்ரான் சாப்பிடுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.